வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸைட்டிங்கான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அது என்ன என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற டிப்பை பார்த்து இங்கன்னா, இப்போ நிறையா பேர் வந்து இப்போ நம்மளோட வாட்ஸ்அப்புக்குள்ளே இருக்க சேட்டை ஹோம் ஸ்க்ரீனுக்கு எப்படி எல்லாம் வருதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு சேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல 3 dots கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஆட் சேட் ஷார்ட்கட், ஸோ அதுக்கு கொடுத்தோன்னு இந்த மாதிரி வரும். டச் மை ஹோல்ட் ஐக்கான் ஆர் டேப் ஆட் ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன். நான் இப்போ ஆடுன்னு கொடுத்த உடனே என்னோடய ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு இந்த மாதிரியே வந்துடும். நீங்கள் போய் அப்டேட் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் இதை எப்படி டிலீட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு லாங் ப்ரெஸ் கொடுத்து இந்த இடத்துல ரிமூவ் இருக்கும், அது ரிமூவ் பண்ணிட்டோன்னா அது போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தவங்களை வந்து ஹிட் பண்ணி வைக்க முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து ஒரு பின் ஆப்ஷன் இருக்கும், அது ஹிட் பண்ணிட்டோன்னா எந்த மெசேஜ் வந்தாலும் இந்த சேட் மட்டும் வந்து ஃபஸ்ட்லேயே தான் இருக்கும், லாஸ்ட்டுக்கு போகாது. இதை கூட நம்ம வந்து அன்பின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சர்ச் பண்ணிக்கலாம் கூகுள் மாதிரி. சர்ச்குள்ளே வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் தனியாக, வீடியோஸ் தனியாக, லிங்க்ஸ் தனியாக, ஜிஃப்ஸு தனியாக, ஆடியோ தனியாக, டாக்குமெண்ட் தனியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போய் இப்போ நான் வீடியோனா இந்த சர்ச் நம்மளுக்கு என்ன வீடியோ வேணுமோ அது கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபோட்டோ வீடியோ வேணும்னா வீடியோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து 2-step வெரிஃபிகேஷனும் அன்றைக்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் போட்டுக்கலாம், லாக்கும் போட்டுக்கலாம். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே வந்து அக்கௌண்ட்ஸ்குள்ளே வந்தால் அவங்களாம் இந்த 2-step வெரிஃபிகேஷன். நம்ம அது இப்போ இந்த மாதிரி கொடுத்து நம் ஏதாவது ஒரு பின் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அது கொடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறோன்னு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல லாஸ்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் லாக்குன்னு இருக்கும், நம்மளோட ஆன் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சா இப்போ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் எல்லாம் போய்ட்டு உள்ளே வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும், அதான் நான் வந்து உள்ளேயே வாட்ஸ்அப்புள்ளேயே நான் வர முடியும். நீங்கள் இதை வந்து இப்படி பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன வச்சுக்கலாம் வேணா விட்டுடலாம். நெக்ஸ்ட் ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ட்ரிக் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் உங்களோட பேங்க் நம்பர் முக்கியமான வீடியோஸை வந்து நீங்கள் மறக்கக்கூடாதுன்னா நீங்கள் வந்து இது போட்டு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த வீடியோ வந்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல ஸ்டார்னு கொடுத்த உடனே இந்த இடத்துல ஸ்டார்டு மெசேஜஸ்ன்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார் பண்ண வீடியோ வந்து வந்துடும் ஃப்ரம் எஸ்டிடிஎன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆஃப். ஹலோ, பாய் காய்ஸ்.